வெல்கம் டு செல்வி சமையல். இன்னைக்கு நாம பட்டாணியில் ஒரு சட்னி செய்யலாங்க. இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். பட்டாணி சட்னிக்கு தேவையான பொருட்கள், பட்டாணி ஒரு ஹாஃப் கப் எடுத்து வச்சுருக்கேங்க, ரெண்டு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறேங்க, பூண்டு சேர்த்துக்கிறேங்க, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இப்போது கழுவி வச்ச பட்டாணியை சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இப்போது பட்டாணி நல்லா வதங்கிருச்சுங்க, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இப்போது ஆறிடுச்சுங்க, மிக்சியில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. இப்போது பட்டாணி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம செல்வி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பகுதியில் கருப்பில்